பேர் என்ன? தியோ. பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க ரியோ கோகுல் பேசுறேன். நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்களா, வழக்கம் போலதாங்க நமக்கு அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்னென்ன வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போது, ஒன்னு இல்ல ரெண்டு ஈவெண்ட் வந்து வரப்போது. அட நீ பில்டப் கொடுக்கறதெல்லாம் பார்த்தா ஏதோ ஃப்ரீ ரிவார்டு கொடுக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு கேட்டீங்களா, ஃப்ரீ ரிவார்டு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பழைய பண்டல் வந்து ஒன்னு ரிட்டர்ன் பேக் வந்து கொண்டு வர போறாங்க. அது என்னென்ன பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கம்பல்லாம் பண்ணல, நம்ம சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க. அதுல நிறைய அப்கமிங் ஈவென்ட்ஸ் டூ நைட் அப்டேட்ஸ் பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாத்துக்க பில்லிங்க ஆல்ல போட்டுச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி அப்கமிங் ஈவென்ட்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லோ ஏஞ்சலிக் பேண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரிட்டர்ன் பேக் வந்து கொண்டு வர போறாங்க. இது எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வரப்போற ஏப்ரல் மந்த்ல ஸ்டார்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து வரப்போது. எத்தனை பேர் எல்லாம் ஏஞ்சலிக் பேண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் கலர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளூ அண்ட் ரெட் கலர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வியட்நாம் சர்வர் அப்ப தாய்லாந்து சர்வருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏஞ்சலிக் பேண்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்ல தான் வரும். நீங்க வேணும்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அடுத்து தான் பார்க்க போற ஈவென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோப்ரா பண்டலுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வெயிட் பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கோப்ரா பண்டல் வந்து ரிட்டர்ன் பேக் வந்து வரப்போது. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா போனஸா இன்னும் ரெண்டு போயா பண்டல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ பண்டலும் ஆட் ஆக போகுது. நீங்க வேணும்னா கண்டிப்பா இந்த டோக்கன் வீல் ஈவெண்ட் வந்து ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் வீல் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா வந்து மூணு பண்டல் இருக்குல்ல, ஏதாச்சும் ஒரு பண்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 டைமண்ட்ஸ் குள்ள கடிச்சிரும். உங்ககிட்ட டைமண்ட்ஸ் இருந்தாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிங் ஈவென்ட்ல வந்து கை வைங்க. ஓகேவா, இந்த 300 400 டைமண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த ஈவென்ட்ல ஸ்பின் பண்ணீங்களா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பண்டல் கூட உங்களால எடுக்க முடியாது. இந்த டோக்கன்ஸ் மட்டும் தான் நீங்க கிளைம் பண்ண முடியும். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லக்கி வீல் ஈவெண்ட் வந்து வரப்போது, அதில் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே இன்னொரு ரிங் ஈவெண்ட் வந்து வரப்போது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரோ. அடுத்த நாட்டு சமாச்சாரில் நமக்கு எதுக்கு நம்ம கண்ட்ரிக்கு எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த கோப்ரா பண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் ஈவெண்ட்டும் நமக்கு வரப்போது. நீங்கள் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இதையும் ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை அதையும் ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா புது ஈவென்ட். இந்த ஈவென்ட்டை நான் இப்போ வரைக்கும் பார்த்த மாதிரியே இல்லை. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேம்ல வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சைடில் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜும் போயிட்டு இருக்கும். அந்த பர்சன்டேஜ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். நம்ம வந்து நமக்கு தேவையான டோக்கன்ஸை வந்து இதன் மூலமா நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எத்தனை ஈவோ கன் இருக்கு, அதுல எத்தனை கன்று மேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அப்டேட்னு சொல்லலாம், ஒரு கோல்ட் ராயல் வந்து வரப்போது, ஸ்பெஷல் கோல்ட் ராயல். அதில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நாலு பண்டில் தான் நமக்கு கோல்ட் ராயல் மூலமாக கொடுக்க போகிறாங்க. கோல்ட் ராயல்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பண்டில் தான் வரும். இது வந்து ஸ்பெஷல் கோல்ட் ராயலாம், ஆல்ரெடி கொடுத்த பண்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிட்டர்ன் பேக் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுவும் கோல்ட் ராயலில் கொண்டு வர போகிறாங்க. நம்ம டைமண்ட்ஸ் கொடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையான காஸ்டியூம்லாம் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயலில் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டு காயின்ஸ் கொடுத்து தான் நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மறக்காமல் இந்த ஈவெண்ட்டை கிளைம் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஈவோ கன் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான். நெக்ஸ்ட் நமக்கு ஈவோ கன்னா வந்து பார்த்தீங்கன்னா AC-18 கன் ஸ்கின் வந்து வரப்போது. இப்போதைக்கு இந்த ஸ்கார்பியோ கன் ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட் மூலமாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் பேக்கான ஸ்கின்னு அப்புறம் ஒரு லூட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து வரப்போது. இவ்வளோ ஐட்டம்ஸ் வருதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட் மூலமாக நமக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வேணும் AC-18 கன்
ஸ்கின் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற ஈவெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃபேட் ரிங்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த ரைஸ்டாரோட ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பண்டிலாக நமக்கு கேமில் வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% உண்மையான நியூஸ் ஓகேவா. ஆனால் இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரிங் ஈவெண்ட் மூலிமா வரப்போகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 டைமண்ட்ஸுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்காக நீங்கள் ஸ்பின் பண்ணணும். நம்ம ஃபைனலாக ஒரு போனஸ் ஈவெண்ட் ஒன்று சொல்ல போகிறோம். என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளோவாலுக்கான ஒரு ராயல் வந்து போயிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு குளோவாலுக்கான ராயல் வந்து வரப்போகுது. லக்கி ராயல் மூலிமா ஒரு 4 விதமான குளோவாலுக்கான ஸ்கின் வரப்போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய குளோவாலுக்கான ஸ்கின், ப்ரீ ஆர்டர் குளோவாலுமே இதில் இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் குளோவால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருப்பீங்க. நீங்கள் வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் மூலிமா நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதோட வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து இருக்க பில்லிக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். இதோட வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்துக்கு ரொம்பவே நன்றி. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈவெண்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தடவை பாய், லவ் யூ ஸோ மச் கைஸ்.